ഇതിന് സുവിശേഷം. പത്താം ഇരുപത്തിലിருந்து 37 வசனங்களை இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளலாம். லூகா 10:25 37 வசனங்கள் வரைக்கும். சுவிசேஷம் 10:25 வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். தன் பிரயோத்தனமாக உன் தேவனாய கத்திடத்தில் உன் முழு உதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன் நீதிமான் என்று காண்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரயோக்கிரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போய் கல்லறைக்குள் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரம் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குத்துவதாக விட்டனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேனம் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பழத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் இருத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் 7000 இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படிக்க கல்லற்கையில் அத்தவனுக்கு இந்த 3 பேரில் எவன் திறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆமே. அந்த நேரங்களிலே சரியான போதற்குள் நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் சரியான விலை கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம். கேள்வி கேட்க ஒவ்வொருவரும் பதிலை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அவராகிய இயேசு சார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் பெறப்படும் சொல்லை. சரியான கேள்விகள் எதிரே எழும்புமானால் அங்கு எழும்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் சரியாய் பதிலளிக்க வல்லவராயிருக்கார். அதாவது அவன் சொல்கிறான் என்றால், யாருக்கு உதவி வேண்டும், யாருக்கு நான் உதவி செய்தால் கடவுளுமாய் நான் இருக்க முடியும். இதுதான் அந்த காராம்சம். என்னுடைய நாம் கேள்விப்பால் ஆண்டவரே அளவு நிற்கிறோம், உன்னை அந்த பதில் வந்துவிடும். விட்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும். ஆனால் அந்நேரத்தில் இந்த பெண் யார், நாம் சமூகத்தை பார்க்கிறோம், இந்த சமூகம் யாரினாய் அறிந்தால் நான் உன்னை சமூகம் நான் பார்த்து சொல்றது. சமூக நம் பிறனாக சில பேர் நாம் அங்கிறோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், விதமாக ஆலயங்களில் கிறிஸ்தவ ஆலயங்களை பார்க்கலாம். ஆலைக்கு இந்த யாரோடு நாம் பேச விரும்புகிறோம் என்பதை பார்த்து பாருங்கள். வருகிறோம், அவரை ஆராதித்து வருகிறோம். இப்பொழுது கேள்வியை ஒவ்வொருவரும் நம்முடையத்தில் கேட்க வேண்டும், யாரை நாம் பிறனாக வைக்கிறோம்? நண்பர்களை பார்த்து நாம் பிறனாக வைக்கிறோம், நமக்கு பிரியமானவர்களை பேசுகிறவர்கள் அடையாளம் கொண்டவர்களை பார்த்து பிறனாக பார்க்கிறோம். தேவையுள்ளவர்கள் கடவுள் எனக்கு பிறன் பிறந்தவர்களை நடுவதில்லை என்று சொல்கிறார். ஏழுங்கள் கொடுப்பது சொல்லுகிறார், திருத்தப்படும். அதே இதுல வந்து திறவன் தட்டன் ஆண்டவர் வாழ்க்கை
என்று யாரை கூறியிருக்கிறார்? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை யாரை திருகிறார்? பிறன் என்று மாறுகட்டில் இருப்பதில்லை, மனிதனத்தில் இருக்கிறோம். நாம் கேட்கக்கூடாது. இவர்களிடத்தில் நான் யார் என்றால், அவரவர் விருப்பமாக அவரவர் அனுப்பிளை பண்ணும். நம்மத்தில் ஏதாவது காரியத்தை விரும்புகிறவர் நலமாக சொல்லுவாள். எடுத்து நம் ஆண்டு போக விரும்புகிறவர் தவறான கிளை சொல்லுவாரே. நின்றே ஆண்டவர் நான் சொல்ல சோத்து பார்த்தருளும், இதயத்தை புடருளும் அப்பா. ஏற்படுத்தும் கேட்டால் அவர் வெளிப்படுத்துவார். இதே மாதிரி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை காட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் கொண்டு அவருக்கு உண்டு மக்களை எழுத வேண்டும்.